கோவையில் மொத்தமாக 993 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 திட்டங்களை துவக்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்மானம் இல்லாதவர்களின் விமர்சனத்திற்கு பதிலளிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈச்சனாரியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது 271 கோடி செலவில் 228 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 662 கோடி மதிப்பிலான 748 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 107,000 பயனாளிகளுக்கு 589 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். மொத்தமாக 993 கோடி ரூபாய் செலவில் 1000 திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பு பணிகள், மாநகராட்சியில் 134 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி நிலையம், கூடுதல் வகுப்பறைகள், மழைநீர் வடிகால் பணிகள், திடக்கழிவு மேலாண்மை பணிகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என எந்த பேதமும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஆட்சிதான் திமுக ஆட்சி எனவும் முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேறிவிடக்கூடாது என நினைப்பவர்கள் மட்டுமே திமுக அரசை விமர்சிப்பதாக சாடிய முதலமைச்சர், விமர்சனத்தால் வளர்ந்த தாம் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என தெரிவித்தார். இந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேறிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் திமுக அரசை இன்னைக்கு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன விமர்சிக்கிறாங்க? தனிப்பட்ட ஸ்டாலினை விமர்சிப்பதை பற்றி நான் கவலைப்படலை. ஏனென்றால் நான் விமர்சனத்தில் வளர்ந்தவன் நான். இன்னும் சொன்னால் விமர்சனங்களாலேயே வளர்ந்தவன் நான். எதிர்ப்பையும் அடக்குமுறைகளை மீறி வளர்ந்தவன் நான். யாராவது இப்படி எதிர்த்தால்தான் நான் மேலும் மேலும் உற்சாகமாக செயல்படுவேன். அதே நேரத்தில் எதிர்ப்பதன் மூலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டிற்கு குந்தக விளைவிக்க நினைச்சா அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தன்மானமும் இனமானமும் இல்லாத கூட்டம் திமுகவை விமர்சிப்பதாக கூறிய முதலமைச்சர், தன்மானம் பற்றி அறியாதவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை என திட்டவட்டமாக கூறினார். மேலும் திமுகவை விமர்சிக்க கிஞ்சிற்றும் தகுதி கிடையாது எனவும் முதலமைச்சர் பேசினார். கடந்த ஓராண்டில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ள திமுக அரசால் 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் எனவும், தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதே தங்கள் லட்சியம் எனவும் கூறினார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, அது அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாஜகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்துதான் அந்த தொகுதிகள் பயனடைய இருக்கின்றன. இதற்காக அவர்கள் என்னை பாராட்டவில்லை என்று, நன்றி சொல்லவில்லை என்று நான் நிச்சயமாக கவலைப்பட மாட்டேன். பரவாயில்லை, அதையெல்லாம் எதிர்பார்த்து மக்களுக்காக கடமை ஆற்றுகிறவன் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் அல்ல.
இது என்னுடைய பொறுப்பு. மக்களுக்கு அந்த உணர்வோடு நான் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். சிலர் காழ்ப்புணர்ச்சியோடு தூற்றுகிறார்கள், பரவாயில்லை, அவர்களும் பிழைக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன், அவ்வளவுதான். கவியரசு கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதோர் கருத்த எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். அந்த உணர்வோடு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் பாராட்டு எனக்கு தேவையில்லை. சொந்த கட்சிக்கு நடக்கக்கூடிய அதிகார போட்டியில் தங்களது கையாளத்தனத்தை மறைப்பதற்கு திசை திருப்புகிற நோக்கத்தோடு திமுக அரசுக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு விமர்சிப்பதற்கு தகுதியோ யோக்கியதையோ கிஞ்சிற்றும் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறேன். காரணம், இந்த ஓராண்டு காலத்திலே 1000 திட்டங்கள், 1.5 வருஷம்தான், 1.5 வருஷம் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ள இவ்வளவு திட்டங்கள், நினைச்சு பாருங்க. 1 வருஷத்தில் இவ்வளோனா 5 வருஷத்தில் அளப்பரிய திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, உலகில் அனைத்து வளம் கொண்ட மாநிலமாக ஆக்குவதே எங்களுடைய லட்சியம். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுது புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.